படுத்துக்கணா ரெண்டு மூணு நாளாக பட்னி கொல பட்டினி இந்த முருகன் மாதிரியே சில சில பேருக்கு கஷ்டம் வந்தால் தான் கடவுள் நினைப்பே வரும் பிரச்சனை இருந்தால் தான் அர்ச்சனையே இல்லையா ஜோசி இருக்காது நல்லா தெரியும் நீங்கள் ஜாதகத்தை கொண்டு போனதும் நீங்கள் பிரச்சனையில் இருக்கிறீங்களே பிரச்சனையில் இருக்கிறதுனால தான்ட்டா ஒன்ற வந்திருக்கிறேன் பிரச்சனை இல்லாமல் போமா அவன் கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கான் ஜோசியை ஏன்னா பிரச்சனை இருந்தால் தான் அர்ச்சனை உண்டு அப்போ இவன் என்ன இந்த ம மூணு நாளாக இருக்கான் கடவுள் கடவுளே உனக்கு கண் இல்லையா என்னைய கண்டறந்து பார்க்க மாட்டேயா இப்படி நான் பசியில் இருக்கணேன்னா உடனே அவன் சொன்னால் உடனே கடவுள் தோண்டினார் தோன்ற என்னப்பா பிரச்சனை எனக்கு பசி கொடுமை தாங்க முடியல அவன அப்படியா இல்லை பசி கொடுமை அவன் வெளியே வந்து கதவை தட்டுறான் கட்டின உடனே இவர் உள்ளே படுத்துருக்குவேன் பசி மயக்கத்தில் இருக்கான்ல அவன் கேட்டான் யார் வந்திருக்கிறதுண்ணா நான் தான் சிவன் வந்திருக்கேன் நான் ஏன் வந்தாலும் கதவை திறக்க முடியாது போயிட்டு வாங்க பசியில் இருக்க நினைக்கிறேன் என்னடா விளாட்றீங்க அப்படின்னு அண்ணே திரும்பியும் கதவை தட்டினாங்க அண்ணே போய் கதவை தரணும் சாச்சார் சிவபெருமான் அப்படியே அந்த பாம்பு இதோட மான் தோலை உடுத்திக்கிட்டு பொன்னார் மேனியனை பொலித்தோலை அறக்க சைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிகு கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலர் பாடியில் மாணிக்கமேன் பாடினார்ல தேவாரம் அது மாதிரி அந்த கோலத்தில் சாச்சார் சுழரை பொடியெல்லாம் பூசிட்டு அப்படியே சாச்சார் சிவபெருமான் வந்து நிற்கிறார் பக்தா நீ கூப்பிட்டதுனால நான் வந்தேன்னா ஏண்டா உனக்கே நாடகக்கோட்டையில் வாங்கின ட்ரெஸ்ஸுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் நடராத்தில் பிச்சை எடுக்க வந்திருக்க ஏன்னா நம்மளால் நிறைய பேர் சிவமேசத்தில் போய் பிச்சைக்க போவான் என்ன நீ வந்து உனக்கே வாடகைக்கு ட்ரெஸ்ஸுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் நீ என் வீட்டு வாசல் வந்த ஏசியப்படியா போடா வெளியேன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி தள்ளிவிட்டான் சிவபெருமானுக்கு ரொம்ப சேமாயிட்டு ஏன்னா இவன் இவனை தேடி நாம் வர்றோம் ஆனால் நாம தான் கடவுள்னு புரிந்துக்கிறக்கூடிய ஆற்றல் இவனுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் போய்ட்டான் மறுநாளும் இப்போ நாலாவது நாள் பத்னி சோறு கிடைக்கல இறைவான கண்ணில்லையா நாலாவது நாள் ஆச்சு நேற்று கூப்பிட்டேன் வரலையேன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டான் கடவுள் பார்த்தார் நேற்று மாதிரி ஆண்டி கோலத்தில் போனால் இவன் நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியாது அதனால் இன்னைக்கு மகாவிஷ்ணு கெட்டப்பில் போவோம் நல்ல பட்டு பிதாம்பரம் என்ன வைர கிரீடம் என்ன அந்த மணி எல்லாம் போட்டுட்டு அப்படியே சாட்சாத் சர்வ அலங்கார பூஜை சங்கு சக்கரத்தோடு போய் நிற்கிறான் கதவை தட்டினான் யார் வந்திருக்காதுன்னா இவன் மகாவிஷ்ணு வந்திருக்கிறேன் இன்றைக்கி இவனை உதைக்காம விடக்கூடாது என்ன நாமளே பசியில் துடிச்சிக்கிட்டுருக்கிறோம் இந்த ஆள் என்னடான்னா டெய்லி எவனாவது ஒருத்தன் நடுராத்தில் தூங்கவும் கூட மாட்டேங்கிறாங்களே அவங்களே போய் கதை தரலாம் அப்படியே இவர் இப்போ அப்படி பட்டு பிதாம்பரத்தோட நகைகளோடு இருக்கிறார் திருப்பதி வெங்கடாசில் இறங்கி அந்த மாதிரி கவரிங் கடையில் போய் நகையெல்லாம் வாங்கி போட்டு கல்யாணி கவரிங்கில் போய் நகையை வாங்கி போட்டு நேற்று அவையனடானா பாம்பு தோலையும் இதையும் கட்டிட்டு வந்தான் இன்னைக்கு அப்படி வந்தால் நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லி இன்னைக்கு போய் நீ கவரிங் நகையெல்லாம் அள்ளி போட்டு வந்திருக்கியா போங்கடா என்னை நிம்மதியாக தூங்கவாது விடுங்கடா அவனு துரத்தி விட்டான் கடவுளுக்கு ரொம்ப சேமா போச்சு விஷ்ணுவாகவும் போனோம் மகாவிஷ்ணுவாகவும் போயிட்டோம் பரமேஸ்வரனாகவும் போயிட்டோம் என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது மறுநாள் என்ன பண்ணார் அதே மாதிரி இன்றைக்கி அஞ்சாவது நாள் ரொம்ப பசியில் இருக்கலாம் டக்கு டக்குன்னு கதவை தட்டுற சேர்ந்துக்கிட்டு யார் வந்துரு இவன் என்ன பண்ணா ஒரு பெரிய உலக்கை எடுத்துட்டான் இன்னைக்கு எவனா இருந்தாலும் மண்டே போல வந்துட தான் என்ன உலக்கை எடுத்துட்டான் யார் வந்திருக்குது அப்படின்னா இப்போ சத்தமே வரல வெளியே இருந்து ஏன்னா ரெண்டு நாள் பதிலாவது சொன்னாங்க இன்றைக்கி பதில் கூட சொல்லலை அவ்வளவு இதாகிடுச்சா அப்படின்னு சொல்லி யார் வந்திருக்குன்னு திரும்ப இங்கேட்டான் ஆனால் திரும்ப கதவை தான் தட்டுறாங்களே தான் திறக்கலை உடனே இவன் உலக்க எடுத்துகிட்டு போய் கதவை திறந்தான் திறந்த உடனே என்னை மாதிரி வெள்ளை வெட்டி சட்டை போட்டு ஒரு நாள் நிற்கிறார் ஆனால் வெறுமனை நிற்கிற கையில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு புரோட்டா இன்னொரு கையில் ரவா தோசை ஆனியன் ரவா ஆனியன் ஊத்தப்பம் இவ்வளவு வச்சுட்டு நிற்கிறான் இவன் அவனை பார்க்கலை இவன் கையில் பொட்டில் பார்த்து நீதாண்டா கடவுள்னு காலில் விழுந்தான் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க கடவுளே வந்தப்ப கூட அவனுக்கு கடவுளா தெரியல எவன் ஒருவன் பசித்த வயிற்றுக்கு சோறு போடுகிறானோ அவன்தான் கடவுள் அதனால அதனாலதான கோயில்கள் அன்னதானம் பண்ணுறோம் தானத்திலேயே ரொம்ப சிறந்தது இல்லையா அன்னதானம் இதை அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் செய்தார்கள் அதனால தான் அவர்களை தேடி வந்தான் இறை நீங்கள் தேர் திருவிழாவே எதுக்காகங்க நடத்துகிறோம் நம்ம ஆயிரம் வேலையில் இருப்போம் டெய்லி கோயிலுக்கு போக முடியாது வாரத்துக்கு ஒரு நாள் கூட கோயிலுக்கு போக முடியாது ஆனால் கடவுள் நீ வேண்டாடா நீ பல வேலைகள் ஏற்படா நீ உண்மையாக உன் கடமையை பார் நான் வர்றேன் உன் வீட்டுக்கு எதுக்கு அடுத்த ராஜத்தில் பன்னெண்டு மணிக்கு வந்து மேலதாளம்லாம் இருக்கணும் தூங்க விடாமல் ஏன் அடிக்கிறாங்கன்னு நமக்கே எரிச்ச வருதில்லை எதுக்காக தெரியுமா நீ என்னை தேடி வர வேண்டிய வேண்டாம் உன் வேலை பழு நீ உழைப்பாளி நீ உழை உன் கடமையை செய் உன்னை தேடி நான் வர்றேன் உன் வீட்டுக்கு வர்றேன் நீ தூங்கிக்கிட்டு இருந்தாலும் மேலதாளத்தை அடித்து எழுப்பி காட்சி கொடுக்குற உலகத்தில் எந்த கடவுளாவது சொல்லுமாயா இப்படி நம்ம மதம் சொல்லுச்சியா தேர் திருவிழாவே உலகத்தில் இப்போ தானே மற்ற மதங்கள் அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாம் தான் அந்த தேர் திருவாவையே இது பண்ணோம் என்ன உன்னை தேடி வருகிறேன் உன் வீட்டு வாசலுக்கு வருகிறேன் இப்போ அப்படி தான் இறைவன் வந்து ஒவ்வொருத்தர் வீட்டு வாசலையும் போய் நின்னான் பிச்சை நின்னாயா புனிதவதியார் காரைக்கால் அம்மையார் அவன் அம்மா பேர் புனிதவதி தானே அவர் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரனாக தானே போய் நின்னான் ஆண்டவன் போய் நின்னான் அவர் வீட்டுக்கு போனான் அவர் மட்டும் வீட்டுக்கு மட்டும் இல்லை சிறு தொண்டர் வீட்டிலையும் போய் நின்னான் அதில் ஒரு வில்லங்கத்தை ஒரு வேறுபாடை பாருங்கள் சிறு தொண்டன் ஆயனார் இல்லாத நேரத்தில் அவர் வீட்டுக்கு போனான் இறைவன் போனான்ல போய் கால பைரவர் சன்னியாசி கோலத்தில் போய் சிறு தொண்டன் நின்னான் என்ன சிறு தொண்டன் இல்லையான்னார் உடனே அந்த மாதிரி ஓடி வந்து ஆகா பாதத்தை நமஸ்காரம் பண்ணி உங்களை மாதிரி ஒரு அதித்தியை ஏன்னா சிறு தொண்டன் டெய்லி யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு பண்ணணும் யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு அவர் கோயிலுக்கு தான் போகல யாராவது ஒருத்தருக்கு டெய்லி சாப்பாடு பண்ணும் அதுதான் கோயில் அதுதான் தெய்வம் அதுதான் மதம் அவருக்கு தெரிஞ்சால் தான் விருந்தம்பள்தான் ஏன்னா நீங்கள் உங்களை மாதிரி ஒரு அதிதி தேடி தான் போயிருக்கிறாரு நீங்கள் வாங்க வீட்டுக்குள்ளே உட்காருங்க அவர் இப்போ வந்துடுவார் என்னென்ன நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு உடனே சாமியார் என்ன சொன்னார் பெண்கள் தனித்து இருக்கிற இடத்துக்குள் நான் நுழைய மாட்டேன் இப்போ அந்த மாதிரி இடமா பார்த்தம் போகிறாங்க சாமியார்லாம் அந்த காலத்தில் நான் சொல்வது பெரிய புராணம் என்ன பெரிய புராணத்தில் இருக்குது மாதர் தனியிடம் புகோம் இருக்குது சேக்லார் பெருமான் சொன்ன வார்த்தை மாதர் தனியாக இருக்கிற இடத்துக்குள்ளே நான் நுழைய மாட்டேன் அப்படின்னு வேணால் போய் அங்கே கொன்றை மரத்தனியெல்லாம் உட்கார்ந்துருக்கிறேன் ஏன்னா வீட்டுக்காரன் வந்து சொல்லிவிடுன்னு போயிட்டார் ஆனால் புனிதவதியார் வீட்டுக்கு இறைவன் வந்தான் அவனுடைய புருஷன் இருக்கானே தனதத்தை அவன் ரெண்டு மாம்பழம் கடையில் இருந்து கொடுத்து விட்ருக்குறான் மத்தியானம் சாப்பாட்டுக்காக மத்தியானம் சாப்பாட்டுக்கு அவன் வீட்டுக்கு வருவான் வரும்போது சாப்பிட்றதுக்காக ரெண்டு பழம் கொடுத்து விட்ருக்குறான் ரெண்டு பழத்தை இந்த புனிதவதியார் வாசலில் வந்து பிச்சைக்கார கோலத்தில் நிற்கிறான் ஆண்டி பண்டாரமாக நிற்கிறான் சிவபெருமான் உடனே உள்ளே வாங்க இங்கே தனியாக தான் இருக்காங்க ஆனால் உள்ளே போயிட்டான் இதுவும் பெரிய தான் பெரிய புராணத்தை அப்படி எழுத்தண்ணி படித்தேன் நான் ஒரு ஆள் மலேசியாவில் நான் இது சொல்லும்போது எந்திரிச்சு பெரிய புராணம் எழுத்தண்ணி படித்தீங்களான் ஆமாம் உண்மையானா உண்மை எத்தனை எழுத்து இருக்குன்னு எத்தனை எழுத்துருக்குன்னு கேட்டுவிட்டான் நான் சொன்னேன் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு இன்ட்டு அறுபத்தி மூணுன்னு ஏன் தெரியுமா அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றை உலகலாம் என்று தில்லையிலே இறைவனை அடியெடுத்து கொடுத்தானே அந்த பாட்டை நீங்கள் வீட்டில் போய் எண்ணி பாருங்கள் ஒற்றெழுத்துக்களை சேர்க்காமல் அல்லது ஒற்றெழுத்துக்களை இணையாக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களும் அறுபத்தி மூன்று தான் அதே தான் பெரிய புற மேக்ஸிமம் சராசரியாக அறுபத்தி மூணு எழுத்து தான் எல்லாம் அதை நான் சொன்னேன் என்ன அப்போ மாதரார் தனித்திருக்க இடத்துல போகமாட்டேன்னு சொன்னேன் அதே சிவபெருமான் அம்மையார் வீட்டுக்குள்ளே மட்டும் ஏன் போனான்னா அம்மையாரை அவன் அப்பொழுதே தன்னுடைய தாயாக வரித்து கொண்டு விட்டான் தாய் வீட்டில் பிள்ளை வேணாலும் நுழையராம்ல என்ன அதனால தான் போனால் மாம்பழத்தில் ஒரு பழத்தை எடுத்து வச்சா புனிதவதி புனித பொம்பளைனா அப்படி இருக்கணுங்க புனிதவதியார் ஒரு பழத்தை எடுத்து வச்ச உடனே அவன் சாப்பிட்டான் ரொம்ப சுவையாக இருக்குன்னு சிவபெருமான் சிவனடியார் குளத்தில் வந்து அதை சாப்பிட்டுட்டு அவன் போயிட்டான் புருஷன் வந்தான் வந்த உடனே நான் மாம்பழம் கொடுத்து எடுத்து வைக்கினா அந்த மாம்பழத்தை நறுக்கி வச்சா சாப்பிட்டு பார்க்குறான் மாம்பழம் நல்லா இருந்தது ஆகா நல்லா இருக்கு அந்த அந்த பயலுக்கு பாருங்கள் பொண்டாட்டிக்கு இன்னொரு பழம் வேணுமேங்கிற புத்தி கூட இல்லை அவனுக்கு தனதத்தனுக்கு பொண்டாட்டிக்கு ரெண்டு பழம் இருக்குது ஒன்றை கொண்டு வந்து தான் சாப்பிட்டாச்சு இன்னொரு பழத்தை பொண்டாட்டிக்குன்னு விட்டு வைக்கணும்ல அந்த பழத்தையும் கொண்டு வானா அந்தம்மா உள்ளே போய் பிசைது புருஷன் பத்தினி பெண்கள் கணவன் கொடு கேட்டு ஒன்றை கொடுக்க முடியவில்லை என்றால் அதையே கற்புக்கு இழுக்கு என்று நினைக்கக்கூடிய காலம் இருந்தது ஐயோ புருஷன் கேட்டுட்டான் அவன்கிட்ட பொய்யும் சொல்ல முடியாது உண்மையும் சொல்ல முடியாது என்ன பண்ணுன்னு கையை பேசினா கையில் இன்னொரு பழம் வந்தது சிவபெருமான மாதிரி ஒரு வில்லங்கமான பேர் வழி பார்க்க முடியாது அந்த முத பழம் சாப்பிட்டு போனான்ல அதே பழத்தை திரும்ப கொடுத்துருக்கலாம்ல இவன் அதை மாதிரி ரெண்டு மடங்கு சுவையுள்ள பழத்தை கொடுத்துட்டான் என்னையா அதை விட சுவையான பழத்தை கொடுத்துட்டான் அவன் சாப்பிட்டவன அவன் தான் நாக்கு ருசி கண்டவனாச்சே இது நான் கொடுத்த பழம் இல்லை இது அதிமதுரக்கனியாக இருக்கிறது இது எப்படி கிடச்சிது உனக்குன்னா வேறு வழி இல்லை அந்த அம்மா சொல்லிருச்சு ஏன்னா இந்த மாதிரி சோதனடியாக வந்தார் எடுத்து வச்சேன் இப்போ நான் போய் நீங்கள் கேட்ட உடனே என் கையில் இந்த பழம் வந்தது மந்திரத்தால் வந்த கனி அப்படின்னு நான் நம்ப முடியாது எனக்கு முன்னால் வரவழைச்சி காட்டுன்னா நீங்கள் நல்லா கொனிங்க முதல்ல அந்த மந்திரக்கனி இவன் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வயிற்றுக்குள்ளே போச்சு ஆனால் ரெண்டாவது சோதனைக்காக தானே வந்தது கையில் வந்தது மறைஞ்சிருச்சு அந்த ரெண்டாவது கனியே இறைவன் முன்னால் போய் பூஜை ரூமில் போய் அந்த அம்மா கேட்குது கையில் பழம் வந்தது புருஷனும் பார்த்துட்டான் வந்ததை ஆனால் அது சாப்பிட்றதுக்கெல்லாம் இல்லை உடனே மறைஞ்சிருச்சு இவன் என்ன ஒன்றா சாஸ்தகமாக காலில் ஒளிஞ்சிட்டான் யார் தனதத்தை நீ பொண்டாட்டியே இல்லை நீ தெய்வம் நீ மனைவியே இல்லை நீ தெய்வ மகள் உன்னோட நான் குடும்பம் நடத்த முடியாதுன்னு அந்த கொழுப்படுத்தும் பாருங்கள் உன்னோட குடும்பம் நடத்த முடியாதுன்னு அங்கேருந்து போய் என்ன இன்னொரு தொலைதூரத்தில் நாகப்பட்டினத்துக்கு இங்கே ஓடிப்போய் என்ன அங்கே போய் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அதுக்கு ஒரு பொம்பளைய பிள்ளையை பெற்று அதுக்கு புனிதவனின்னு பேர் வச்சான் என்ன அதுக்கு புனிதவனின்னு பேர் வச்சு விட்டான் என்ன அப்போ இந்தம்மா தன்னுடைய கணவன் இந்த பூவும் பூ முடிப்பதும் பொட்டு வைப்பதும் யாருக்காக அதை புரிந்து கொண்டால் போதும் அதை யாரிடமும் சொல்லாதேன்னு ஒரு பாட்டு எம்ஜிஆர் படத்தில் வரும் என்ன இந்த புருஷன் ம கணவன் பார்த்து ரசிக்க வேண்டிய இந்த அழகு இனிமேல் எனக்கு வேண்டாம் எனக்கு பேய் உருவை கொடு அதுவும் கிழட்டு பேய் உருவை குடுன்னு கேட்டு வாங்கினான் கேட்டு வாங்கி தலையால் நடந்த அந்த பேய் உருவத்தோடு காரைக்கலாமையார் தலையால் நடந்து கைலாயத்துக்கு போகிறாங்க அந்த பேய் உருவத்தை பார்த்து பார்வதி தேவி நடுங்கி போய் பரமேஸ்வரனை கட்டி பிடிக்கிறா என்னங்க இது பேய் உருவத்தோடு அதுவும் வயதான பேய் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கேன்னு அப்படி சொல்லாத இவள் இவள் எமை பேணும் அன்னைகான் இவன் ஏன் எங்கள் அம்மா ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி பிறவா யாக்கை பெரியோன் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அவனுக்கு தோற்றமும் கிடையாது முடிவும் கிடையாது ஆனால் அந்த சிவபெருமான் சொன்னான் எனக்கு ஒரு தாய் இருக்கின்றால் அவள் என்றும் என்னை காக்கின்றாள் அவ இவதான் எதனால் சொன்னான் தெரியுமா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை சிறுமியாக இருக்கிற போது இருபத்தைந்து சதவீத வாழ்க்கை தான் நிறைவு செய்கிறார் அவளே பூப்படைகிற போது ஐம்பது சதவீத வாழ்க்கை நிறைவடைகிறது அவள் எப்பொழுது திருமணமாகிறதோ அப்பொழுது எழுபத்தைந்து சதவீத வாழ்க்கை சிறுமியாக இருக்கும்போது இருபத்தைந்து சதவீதம் பருவம் அடைகிற போது ஐம்பது சதவீதம் தா போது எழுபத்தைந்து சதவிகிதம் தாய்மை பேர் அடைகிற போது நூறு சதவீதம் இப்போது இருபத்தைந்து சதவீத வாழ்க்கை புனிதவதி வாழ்ந்தாச்சு ஐம்பது சதவீத வாழ்க்கை வாழ்ந்தாச்சு திருமணமாகி எழுபத்தைந்து சதவீத வாழ்க்கையும் வாழ்ந்தாச்சு ஆனால் நூறு சதவீத வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கிற பெண்மை எங்கே நிறைவு பெறுகிறது என்று சொன்னால் தாய்மையிலே தான் நிறைவு பெறுகிறது கண்ணதாசன் சொன்னார் உலகத்திலேயே சிறந்தது எது தெரியுமா உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தனைத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் நமக்கென்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற தேவதையின் கோயிலது பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது தினம் பசித்த முகம் பார்த்து பதறும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை அது இருக்கும் பிடி சோறும் தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது தினம் துடிக்கும் உயிர்கண்டு தோளில் இடம் அணைக்கின்ற கைகள் அது தூய்மை அது நேர்மை அது வாய்மை அதன்பேர் தாய்மை உலகத்தில் சிறந்தது தாய்மை அதை ஒப்புக்கொள்வதே நேர்மை என்று சொன்னான் இறைவன் நினைச்சான் ஆகா இந்த பெண்ணுடைய வாழ்க்கை தாய்மையடையாமல் போனதுக்கு நாம தானே காரணம் நாம கொடுத்த மந்திர மாங்கனி தானே காரணம் அப்ப தன்னால் தாய்மை பேரை விட்ட அந்த புனிதவதியாருக்கு தானே குழந்தையாகி தாயே என்று அழைத்தான் நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்து விட்டது ம இப்படி ரெண்டு மூணு நாயன்மாரில் தான் சொல்லிக்க எல்லார் வீட்டுக்கும் இவங்க யாரும் அங்கே போகல புனிதவதியார்ன்னு கோயிலுக்காக போய் பூஜை பண்ணா இல்லையே விளக்கு போட்டா நெய்விளக்கேற்றினாங்களா திருவிளக்கு பூஜை பண்ணாங்களா இருந்த இடத்திலிருந்தே இறைவனை வரவழைத்ததுதான் இந்திய பெண்களுடைய பெருமை இவங்க கூப்பிட்டா வந்திருக்காங்கங்க விரட்டி விட்டா ஓடி இருக்கலாம் பறவை நாச்சியில் விரட்டி விட்டா ஓடிடுறான் புனிதவதியார் கூப்டா வந்துடுறான் எவ்வளவு குழந்தைத்தனமான கடவுள் என்ன அவ்வளோ இது பான்ஸ்வாலோ நிறைவு செய்கிறதுக்காக அந்த இதுக்கு வந்துடுறேன் பான்ஸ்வாலோ அர்ஜென்டினாவிலே உள்ள பறவை அந்த பறவை ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் அங்கிருந்து பறந்து எட்டாய் நல்ல கிழங்கு எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தூரம் உள்ள கலிபோர்னியாவுக்கு போகும் அங்கே கேபிஸ்ட்ரானோ என்று சொல்லக்கூடிய ஒரு தேவாலயம் அந்த தேவாலயத்துடைய பெரிய மணிக்கூண்டு இருக்கும்ல கிறிஸ்தவ தேவாலயம் அந்த மணிக்கூண்டில் போய் ஒதுங்கும் அங்கே போய் இனப்பெருக்கம் செய்யும் இனப்பெருக்கம் செஞ்சுட்டு அங்கே அது குறுகிய கால பறவை உடனே வளர்ந்துடும் ஏழெட்டு மாதம் கழித்து அக்டோபர் மாதம் பிப்ரவரி மாதம் இங்கேருந்து அங்கே போகுது எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணி போகுது அக்டோபர் மாதம் அங்கேருந்து குழந்தை குட்டிகளோடு எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ப பறந்து வந்து திரும்ப அர்ஜென்டனாவுக்கும் வந்துடுது இதில் என்ன ஆச்சரியம் தெரியுமா போகிற எட்டாயிரத்து முந்நூறு கிலோமீட்டர் வர எட்டாயிரத்து முந்நூறு கிலோமீட்டர் இந்த பதினாறாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மரம் கிடையாது ஒரு மழை கிடையாது ஒரு மணல் திட்டு கிடையாது இலைப்பாடுறதுக்கு எங்கேயும் ஹோட்டல் கிடையாது ஸ்டார் விடுதிகள் கிடையாது சாப்பாடு கிடையாது அம்மாப்பேட்டை உளுந்த விட கிடையாது எதுவும் கிடையாது ஏன்னா உளுந்த உடையில ஆரம்பித்து உளுந்த உடையில முடிக்கணும்ல அப்படியாவது ஐயா நாலு உளுந்தோடை கொடுப்பாருன்னு ஒரு நப்பாசு தான் நாக்ரூசியாக வளர்ந்துட்டோம் ஒழுங்க என்ன அப்போ எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் பதினாறாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்த இந்த பறவை அங்கே இறை கிடைப்பதற்கும் வழி இல்லை இலைப்பாடுறதுக்கும் இடம் இல்லை எப்படி இந்த பதினாறாயிரம் கிலோமீட்டர் அது தாண்டி பறக்குது இடைவெளியே இல்லாமல் பறக்குது என்று பறவையியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மையை சொன்னார்கள் என்ன உண்மை தெரியுமா அர்ஜென்டனாவிலே இருந்து கிளம்புகிற போது அந்த பறவை பான்ஸ்வாலோ என்கிற பறவை தன்னுடைய அழகிலே வாயிலே ஒரே ஒரு குச்சி வேப்பங்குச்சி மாதிரி ஒரு சொல்லி என்ன அந்த குச்சியை எடுத்து வாயில் வச்சுக்கிடுமா வாயில் வச்சுக்கிட்டு எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணி வரும் வருகிற போது அதுக்கும் பசி இருக்குது அதுக்கும் களைப்பு இருக்கும் அந்த நேரத்தில் தாழை பறந்து கீழப்புறம் கடல் தானே உலகத்தில் மூன்று பக்கம் கடலால் சுள்ளப்பட்டிருக்கிறது ஒரு தான் நிலப்பரப்பு ஏன்னா அப்போ அந்த கடல் பரப்பில் போய் வாயில் இருக்க அந்த குச்சி இருக்குல்ல அதை அங்கே அப்படியே போடுமா எதில் கடல் பரப்பில் அது வெயிட்லெஸ் தானே குச்சி மேலே தானே செய்யும் இது இதுவும் போன்லெஸ் தான் இதுவும் வெயிட்லெஸ் பறவை அந்த குச்சி மேலே போய் உட்காந்துக்கிட்டு மேலே வரக்கூடிய பேக்டீரியாஸு என்ன இவைகள்லாம் எடுத்து இலை சாப்பிடும் அங்கே அந்த குச்சிலே இலைப்பாரும் அது முடிஞ்ச உடனே திரும்ப அந்த குச்சி வாயில் வச்சுட்டு பறக்குவோம் பதினாறாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய அந்த பறவை அதை தன்னுடைய வாயிலே எடுத்து செல்வது குச்சி அல்ல தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை இருந்தால் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஆண்டவன் வருவான் நீங்கள் எங்கேயும் போய் அலைய வேண்டியதில்லை அருமையான ஆருத்ரா தரிசனம் ருத்ரன் நான் ஏற்கனவே அதுக்காக தான் ஆரம்பித்தேன் மு சிவ வழிபாடு நம்ம இதுக்கு ருத்ர தான் சிவ வழிபாடு நம்ம நாட்டுக்கு வந்தது முருகன் வழிபாடு தான் ஏன்னா அகத்தியர் எழுதின அந்த ஐந்து இலக்கணங்கள்லேயே குறிஞ்சி நிலத்து கடவுள் முருகன் அஞ்சு நிலத்துக்கும் சிவபெருமான கடவுளாக சொல்லலை அஞ்சு நிலத்துக்கு இந்திரன கடவுளாக சொன்னார் திருமால கடவுளாக சொன்னாரு அதில் சிவனே இல்லை என்ற ஒருத்தர் கேட்டார் சைவம் தான் உலகத்திலேயே புராதனமானது முதல்ல வந்ததுங்கிறீங்க ஏன் இல்லை நான் முருகன் தான் சிவன்ட்டேன் யார் நான் சொல்ல தாய்மானவர் சொல்றாரு ஐந்து முகம் காட்டாமல் ஆறுமுகம் காட்ட வந்த செஞ்சரண சேவடியை சேரும் நாள் எந்த நாளோ தெளிவாக சொல்றாரு ஐந்து முகம் தோன்றில் அஞ்சு முகம் தோன்றினா ஆறு முகமே தோன்றாது தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜிதம் ஈசானம் அஞ்சு முகம் உள்நோக்கி ஒரு முகம் இருக்கு அது அதோ முகம் அதில் அந்த முகத்தை திறந்து சிவபெருமான் தான் முருகனாக வந்தார் சிவன் வேறு முருகன் வேறு என்று நினைப்பவர்கள் பைத்தியக்காரர்கள் சிவன் தான் முருகன் அதனால தான் ஐந்து முகம் ஆறு முகம் தோன்றும் ஐந்து முகம் தோன்றலைன்னா ஆறு முகம் தோன்றதுக்கு வழியே கிடையாது இதை சூரபத்மன் சொல்றான் சூரபத்மனுடைய தம்பி சிங்கமுகன் சொல்கிறான் டெய் வந்திருக்கேன் சின்ன பையன் நினைக்காத அவன் சூரபத்மன் சொல்கிறான் கடவுளே வந்தா கூட நீங்கள் உணரணும் பசியாளி உணரலைல அது மாதிரி சூரபத்மனும் உணரலை டெய் இவன் யாரா காற்றிலே தள்ளுண்டு நெருப்பிலே சூடுண்டு கங்கை ஆற்றிலே தாக்குண்டு சரவண புற்களை உண்டு வேற்று பேர் உண்டு விளையாடும் நேற்றை பாலனையோ பரம்பொருள் என்று நினைத்தாய் சொந்த தாய்ட பால் குடிக்க வைக்கலாமல் கார்த்திகை பெண்கள்கிட்ட பால் குடித்தவன் அவனை போய் பரம்பரில் சொல்கிறேன்னு ஏங்கு சிங்கமோகன்கிட்ட சொல்கிறான் சிங்கமோகன் சொல்கிறான் வந்திருக்கிறது முருகப்பெருமான் கிடையாது சிவபெருமான் தான் வந்திருக்கிறான் யார் சிங்கமோகனுக்கு தெரியுது வந்திருக்கிறது சின்ன பிள்ளை முருகன் நினைக்காத சிவபெருமான் தான் ஒன்றே அழிக்கிறக்கா இந்த வேஸில் வந்திருக்கான் போய் சரண்டர் ஆயிரண்ணான் சின்னப்பையில வேற்று பேர் முளை உண்டு விளையாடும் நேற்றை பாலனையோ பரம்பரை நினைத்தாய் சொந்த தாயத்தை கூட பால் குடிக்க முடியாமல் கார்த்திகை பெண்கள்கிட்ட எச்சி பால் குடித்தோன போய் இறைவன்கிறேன் தான் ஆனால் முருகப்பெருமானுடைய கோலத்தை போ போர்க்களத்தில் பார்த்தோன்னா சூரவத்னா ஆகா நாம் தப்பு பண்ணிட்டோமே கோலமாக மஞ்சை தண்ணில் குலவிய குமரன் தன்னை இருந்தேன் அன்னால் ஒரு காலத்தில் பாலன் நினச்சேன் பரிசிவை உணர்ந்தேன் யான் மாலையன் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி என்றோ மும்மூர்த்திகளுக்கும் மேம்பட்ட மூர்த்தி தான் முருகனாக வந்திருக்காங்கிறத நான் அன்னைக்கு புரிஞ்சிக்காமல் போயிட்டனே அப்படின்னு சூரபத்மன் சொன்னான் அதனால ருத்ர வழிபாடு தான் நம்ம நாட்டுக்கு சிவ வழிபாடாக பின்னால் வந்தது ஆ ருத்ரானா ருத்ரனுக்கு உரிய விழா ஆருத்ரா தரிசனம் திரு உத்தரகோச மங்கை எல்லாத்தையும் நிறைவு செய்ய சொல்கிறேன் ராமநாதபுரம் பக்கத்தில் திரு உத்தரகோஷ மங்கை என்று ஒரு இடம் இருக்குது அன்பு கூர்ந்து போய் பாருங்கள் திருவாதிரைக்கு போனீங்கன்னா விசேஷம் திருவாதிரை அன்னைக்கு மட்டும்தான் ஐந்தரை அடி உயரத்துக்கு ஒரு மரகத விக்கிரகம் நடராஜர் விக்ரகம் இடது காலை தூக்கி கொஞ்சத்தை பார்த்தத்தோடு அது மரக பச்சை பசேன்னு இருக்கும் அதை எப்போ பார்க்கலாம் இன்றைக்கி தான் பார்க்கலாம் நாளைக்கு சந்தன காப்பு அப்பிடுவாங்க ஒரு ரெண்டு இன்ச்சிக்கு ஏன் அப்படின்னா அதே வந்து இப்படி ஒரு சன்னிதானம் தனியாக இருக்கும் அந்த நடராஜருக்கு மரகத ஐந்தரை அடி உயரம் அதுக்கு மேலே திருவாச்சி இது எல்லாமே ஒரே மரகத கல்லில் செதுக்கியிருக்கான் அது தனி சன்னிதானம் தமிழனுடைய எல்லாத்துலேயும் கூட்டுணா இருந்திருக்காயா இன்னைக்கு தான் நாசமாக போயிட்டோம் ஏ எவ்வளோ அறிவு பாருங்கள் ஒரு அகழி மாதிரி வெட்டியிருக்கான் சுற்றி நீங்கள் போனீங்கன்னா தெரியும் அந்த அகழி மாதிரி வெட்டியிருப்பான் நடுவில் தான் அந்த சன்னிதானம் அந்த சன்னிதானம் ஏன் அகழி மாதிரி வெட்டி இருக்கான் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன அதிர்ச்சி இப்போ நான் பேசுகிறேன்ல இந்த அதிர்ச்சியிலே அது வெடிச்சிடும் உண்மை இன்னைக்கு மரகதக்கல்னு நம்ம இது போடுறாங்களே அதெல்லாம் சும்மா பாசி ஏதோ எங்கேருந்தோ எடுத்து வராங்க ஒரிஜினல் மரகதம்னா தெரிச்சிரும் உங்களால் பதிக்கவே முடியாது மரகத நடராஜர் நாம் பேசினாலே அந்த அதிர்வை கூட தாங்க முடியாது அதே மாதிரி அதுக்கு மேலே தளம்லாம் அடிக்க மாட்டாங்க அடிக்கணும்னா அந்த வாசல் இருக்குது பாருங்க அவ்வளோ தூரத்தில் தான் அடிக்கணும் சுற்றி அகழி மாதிரி வெட்டி வேற வச்சுருக்கான் அந்த வைப்ரேஷன் எதுவும் இங்கே தாக்கிடக்கூடாது அவ்வளவு பத்திரப்படுத்தி வச்சுருக்குறாங்க இதை விட உங்களுக்கு நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க இது வரைக்கும் யாருக்கும் அது தெரிஞ்சிருக்குமானு தெரில மெக்கா இஸ்லாமியர்களுடைய புனித தலைமை இருக்குல்ல இங்கேருந்து சுரங்கப்பாதை அங்கே வரைக்கும் இருக்குது நம்புவீங்களா தில்லை நடராஜர் சன்னிதானத்துக்கு சுரங்கப்பாதை இருக்குது எங்கே உத்தரகோச மங்கையிலேருந்து அந்த நடராஜர் விக்கிரகத்துக்கு கீழே இருந்து இஸ்லாமியர்கள் புனிதமாக வழிபடுகிற மெக்காவிற்கு சுரங்கப்பாதை பாதை இருக்குது தில்லை நடராஜர் எல்லா சமயமும் ஒன்று என்று நினைக்கக்கூடிய மகோன்னதமானவர்கள் அன்றைக்கு வாழ்ந்திருக்கிறார்கள் அதனால் வெளியே சண்டைகண்ட யுத்தம் நடக்கும்போது கோயிலுக்கு போகிறவங்க அதனால் பாதிப்பு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இறைவனே இயற்கையாக அந்த மணலுக்குள்ளே அகலப்படுத்தி அந்த குகையை உருவாக்கலான்னு சித்தர்கள் எழுதி வச்சுருக்கலாம் மெக்காவுக்கு சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு என்ன மதுரை மீனாட்சி கோயிலுக்கெல்லாம் கீழே இருந்து சுரங்கப்பாதை இருக்கலாம் அந்த ஆருத்ரா இன்னைக்கு அவனுடைய அந்த திருவாதிரை திருநாளில் தான் அந்த சந்தன காப்பை கலைச்சி அதை நம்ம பார்வைக்கு வைப்பாங்க யாரும் சத்தம் போடாமல் போய் பார்த்துணும் அந்த அதுக்கப்புறம் நாளைக்கு அந்த ரெண்டு இன்ச்சில் சந்தனத்தை அப்பிடுவாங்க அதுவே கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வெடிப்பு வெடிப்பாக தான் விழுந்திருக்கும் லேசாக அங்கே போய் யாரையும் பேச விட மாட்டாங்க ஏன்னா அங்கே நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா சந்தன காப்பு தான் அபிஷேகமே கிடையாது இன்றைக்கி ஒரு நாள் தான் அபிஷேகம் ஏழு அபிஷேகம் பண்ணுவாங்க இன்றைக்கி மட்டும் ஏழு அபிஷேகம் பண்ணுவாங்க அதுவும் பாருங்கள் சிதம்பரத்துலேயும் அங்கேயும் தான் ரொம்ப விசேஷம் ஏன்னா அங்கே அவர் ஆடினார்ல அந்த ஆட்டம் வந்து பார்வதிக்கு மட்டும் ஆடினார் இங்கே ஆடினது உலகத்துக்காக அது அறையில் ஆடினது இது அம்பலத்தில் ஆடினது அதனால் அதுக்கு அம்பலம்னே பேர் திருச்சிற்றம்பலம் என்றால் சிதம்பரம் அறையில் ஆடி அம்பலத்தில் ஆடி அதுவும் பாருங்கள் இடது காலத்தான் தூங்கி தூக்கியிருப்பார் ஏன் தெரியுமா இடதுகால் பார்வதி தேவிக்கு உரியது பெண்கள் கொஞ்சம் பலவீனமானவர்கள் அந்த கால் வலிக்கக்கூடாதுங்கிறக்காக அந்த காலம் மட்டும் தூக்கியிருக்கிறான் ஆனால் எவ்வளோ கருணாமூர்த்தியாக இருப்பான் பாருங்கள் ஒவ்வொருலையும் இருக்கியா ரெண்டு மணி நேரம்னா நீங்கள் அடுத்த வருஷத்துலேருந்து மார்கழித்துள்ள மூணு மணி நேரம் பேச முடியுமான்னு பாருங்கள் இல்லை நான் என்னைய கூப்பிட்றதா இருந்தால் எனக்கு மட்டுமாவது ஏன்னா நீங்களாம் வந்துடுவீங்கள ஏதாவது போர் அடிக்குதா இல்லை இல்லை என்ன அப்படி போ நீங்கள் மூணு மணி நேரம் கூட ரெண்டு உளுந்தவடை கொடுத்தா போதும்யா ரெண்டு ரெண்டு மணி நேரத்துக்கும் மூணு மணி நேரத்துக்கும் என்ன வித்தியாசம்னா ரெண்டு உளுந்தவடை தான் வித்தியாசம் போனதே தெரியல நான் வந்து எங்கள் வீட்டில் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கேன் ஏன்னா நீங்கள் எல்லோரும் என்னுடைய தாய் மாதிரி இருக்கிறீங்க என்னுடைய தாய் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க எண்பத்தேழு வயசு நான் மூணு நாளைக்கு முன்னால் திடீர்னு காலேருந்து ரத்தமாக கொட்டுது பாதிப்பு ஆனால் ஐயா உத்தரவு போட்டிருக்காரு வராமல் இருக்க முடியுமா ஆண்டவன் போட்ட உத்தரவை கூட தட்டிடலாம் ஐயா போட்ட உத்தரவை தட்டோம்னா சத்தியமாக காலைல பிளாஸ்டரே தான் உட்காந்துருக்கேன் ஏன்னா ஒரு ரத்த குழாயில் ஒரு சின்ன இது வெடிப்பு ஏற்பட்டு அதுலேருந்து இருந்து ரத்தம் கொட்டி தருணா ஆஸ்பத்திரியில் ரெண்டு மூணு நாள் இருந்து நேத்தான் டிஸ்சார்ஜ் ஆனேன் ரெண்டு மூணு நிகழ்ச்சி போன வாரத்தில் ரத்து பண்ணிட்டேன் ஆனாலும் மார்கழி விழா மக்கள் மதிக்கக்கூடிய விழா இறைவனே இங்கே உட்கார்ந்து நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு இருக்கிறோம் அப்போ நான் வராமல் இருக்க முடியுமா யா அதனால் அவர் என்ன சொல்கிறார் இவன் தான் அடுத்த வருஷம் போ வர்றதுக்கு இப்போமே அஸ்வாரமெல்லாம் பலமாக அந்த வழக்கு எனக்கு கிடையாது என் மனசில் பட்டது நான் சொல்கிறேயா அருமையான மக்கள் ஏன்னா கேட்கும் தான் விதை நல்லதாக இருந்தாலும் அது போடக்கூடிய நிலம் கொஞ்சமாவது பக்குவப்பட்டதாக இருந்தால் தான் வளரும் இங்கே எல்லாமே பக்குவப்பட்ட இதயங்கள் அதனால் இங்கே நான் போடக்கூடிய விதை நிச்சயமாக விருச்சங்களாக வளரும் பெருந்தலைவரை போன்ற நல்ல தலைவர்கள் நாட்டிலே உருவாவார்கள் அதானே நம்ம அல்டிமேட் அல்டிமேட்டியை நாம் வாழ்ந்தாலும் நாம் வீழ்ந்தாலும் பக்கத்தில் இருக்க வாழணும்னு நினைக்கக்கூடிய கருணை எல்லாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியதே நம்முடைய நாடு தான் அந்த பாரம்பரியம் கலாச்சாரம் மீண்டும் வர வேண்டும் ஏனென்றால் இறைவன் இன்னும் நமக்கு தெரியாமல் இறைவன் வந்துக்கிட்டு தான் இருக்கிறான் அவன் இறைவனா என்று கண்டுபிடிக்கக்கூடிய பக்குவம் நமக்கு வரவில்லை உங்கள் ஒவ்வொருவரை வீட்டுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான் அல்லது வீட்டு வாசலிலேயாவது இருக்கிறான் நீங்கள் கதவை திரண்டு த கதவை இது இல்ல கதவை மட்டுமல்ல உங்கள் உள்ள கதவையும் திறந்து வழிவிட்டால் சத்தியமாக அவன் உள்ளே போய் உட்காருவான் அதையே இன்றைய செய்தியாக சொல்லி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி பத்து நிமிடங்கள் அதிகமாகிவிட்டது அதற்காக பொறுத்தரல வேண்டும் என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் வாய்ப்பிருந்தால் அடுத்த ஆண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்